அரசு துறைகளை தனியார் மயமாக்கக்கூடாது, 1995 ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் தொழிற்சங்கங்கள் கோவை நஞ்சப்பா சாலையில் உள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மண்டல அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய அளவில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் 2017 ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், அரசு துறைகளை தனியார் மயமாக்கக்கூடாது, 1995 ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், குடும்ப ஓய்வூதியத்தை 30% உயர்த்த வேண்டும், ஊதிய உயர்வுகளுக்கு ஏற்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும், NPS திட்டத்தில் நிர்வாகத்தின் பங்களிப்பை 14% உயர்த்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மண்டல இன்சூரன்ஸ் தொழிற்சங்கங்கள் மற்றும் நலச்சங்கங்களின் கூட்டு குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பொது காப்பீட்டு நிறுவனங்கள், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அதிகாரிகள், வளர்ச்சி அதிகாரிகள் போன்ற அனைவரும் இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு நாள் தங்களுடைய தர்ணா போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 56 மாதங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு கோரிக்கையின் மீது ஒரு பேச்சுவார்த்தையை மத்திய அரசாங்கம் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ரிட்டையர்டான ஊழியர்களுக்கு அந்த பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 14% என்பது அந்த நிர்வாகத்தினுடைய அந்த பங்களிப்பாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அவர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் காலம் தாழ்த்தி இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது மேலும் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்பிருக்கிறது. இந்த துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்குவது, இந்த துறையை இறுதியாக தனியாருக்கு தாரை வார்ப்பது போன்ற அஜெண்டாவோட மத்திய சர்க்கார் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு தோன்றியிருக்கிறது. அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். கோரிக்கையை வலியுறுத்தி பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிகாரிகள், ஊழியர் சங்கங்கள் தயாராக இருக்கிறது. ஆனால் நிர்வாகம் என்பதும் அரசாங்கம் என்பதும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டு துறையை சீரழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.